தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி செய்வோம் பார்க்கலாம். இந்த மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து திக்காக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு பொரிக்க வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது வந்து பட்டன் மஷ்ரூம்ஸ், நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் படுற மாதிரி. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவு ஊறி இருக்கும். ரொம்ப பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸாக மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கையில் போட வசதி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க கையிலே கூட போடலாம். எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மஷ்ரூமையும் நம்ம தனித்தனியாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டிஷ்ஷை நம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக பொறிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். தனித்தனியாக போட்டதுனால நமக்கு வந்து தனித்தனியாகவே வரும். அவசரப்பட்டு சேர்த்து போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. எடுக்கும் போதே சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டை ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி கேப்சிகம், ரொம்ப சின்ன பீஸ் தான், அதுவும் சின்ன ஒரு பாதி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி டைஸ்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். மஞ்சூரியனில் இந்த மாதிரியான கேப்சிகம், வெங்காயம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து வேக விடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாம் சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி பொரிச்சதுலேயும் போட்டிருக்கோம். இந்த சாஸ் எல்லாத்துலேயுமே கூட உப்பு இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த சாஸோட பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடலாம். சாஸ் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். திக் ஆகுது இல்லைங்களா? இப்போ நல்லா வந்து நம்ம சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மஷ்ரூமில் அரிசி மாவு சேர்த்து பொறிச்சிருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சாஸ்லேயும் ஊறி அதே சமயம் மஷ்ரூமும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இந்த டிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மாதிரியான சைனீஸ் ஐட்டத்துக்கு பக்கா காம்போ இது. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் தூவி இறக்குனா டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்து எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி.